பிரபு சலமன் இயக்கத்துல தனுஷ் கீர்த்தி சுரேஷ் நடிப்புல வெளியான தொடரி படம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று ஓடிட்டு இருக்க நிலையில அடுத்ததா தீபாவளிக்கு தனுஷ் நடிப்புல கொடி படம் ரிலீஸ் ஆகுது. துரை செந்தில்குமார் இயக்கத்துல தனுஷ் டூயல் ரோல்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் த்ரிஷா இந்த படத்துல ஒரு பவர்ஃபுல்லான நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டா இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுல தனுஷோட ரெண்டு கெட்டப்பையும் ரிவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொடி படத்தோட போஸ்டர் வெளியானது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு அந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆனது. ஸோ இதடுத்து இந்த படத்தோட வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த படத்தோட தமிழ்நாடு ரைட்ஸ் மட்டும் 20 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். ஸோ மற்ற மாநிலங்களிலும் இந்த படத்தோட வியாபாரம் விறுவிறுப்பு அடைஞ்சிருக்கதா சொல்லப்படுது. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி